அதெல்லாம் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க சார் நீங்கள் ஸோ ஒரு ஹலோ ஹாய்னு சொன்னாலே இம்மீடியட்டாக நாங்கள் டூயட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அதெல்லாம் இப்போ வந்து சில சில படங்கள் பார்க்கும்போது என் தான் சொல்லுவேன் இங்கே பாரு உங்கள் அம்மாவால் இது மிஸ் ஆச்சுங்க இப்போ நான் வந்தால் நீங்கள் கேட்பீங்க என்ன சார் காலையில் இட்லியான்ட்டு எப்படி தெரியும் மேடம் போட்டுருந்தாங்களே அப்படின்னு நினைச்சில் எனக்கு என் வாழ்க்கையில் வந்து ரகசியங்கிறது எதுவுமே கிடையாது நாங்கள் சண்டை போட்டால் சாயங்காலம் வந்து அப்போல்லாம் நியூஸ் குஷ்பு சுந்தர் பிரிவு குஷ்பு அரிதா அப்படிலாம் வந்துடும் இங்கே எல்லாருமே பசங்க இருக்காங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க அந்த ப்ரெக்னெண்ட் காலத்தில் பட போகிற கஷ்டத்தை முன்னாடியே சொல்லிடுறேன் அந்த லேடிஸ் ப்ரெக்னென்ட் ஆகும்போது தான் அவங்களுக்கு வந்து புருஷனை எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணணும்ட்டு போய் யோசிப்பாங்க ஏன்னா விடிய கதை நாலு மணி திருச்சி எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்பாங்க நாலு மணிக்கு தெரு தெருவா தெரியணும் ஒரு ஐஸ்கிரீம் தெரியும் சார் இப்போ வந்து நீங்கள் சாய்ஸஸ் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் அப்படி சொல்லும்போது நான் வந்து என்னோடய ஸ்டைலை இப்படி தான் வந்து படங்கள் பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவெடுத்து தான் சொன்னீங்க பட் ஒரு ஆடியன்ஸாக நீங்கள் என்ன மாதிரி படங்கள் சின்ன வயசில் பார்த்து ரசிச்சிங்க சார் எனக்கு எல்லாம் எப்ப வந்து இந்த ஒரு சந்தோஷமான படங்கள் தான் பிடிக்கும் ஒரு கொண்டாட்டமான படங்கள் என்னோட ஆல் டைம் ஃபேவரட் மூவின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டீஸில் ஒரு படம் இருந்துச்சு இட்ஸ் அ மேட் 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 வேர்ல்டுன்ட்டு ஒரு படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் பார்த்தீங்கன்னா அதுதான் அப்படி ஒரு காமெடி மூவியை தமிழில் பார்த்துருக்கவே முடியாது அப்படி ஒரு படம் அதே மாதிரி அதுக்கப்புறம் அந்த படம் பார்த்தீங்கன்னா அன்பேவா ஆர் மைக்கேல் மாதன காமராஜன் ஸோ இப்போ சமீபத்தில் சூதுகவும் இந்த படம்லாம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து ஒரு சந்தோஷமான படங்கள் ரொம்ப பிடிக்கும் ஒரு பாசிட்டிவ் படங்கள் ரொம்ப பிடிக்கும் மைக்கேல் மதன காமராஜன் படம் உங்களுக்கு சொன்னதுனால அதுல இருந்து ஒரு கேள்வி கேக்குறேன் எப்பாவது அந்த படம் பார்க்கும்போது

நாங்களும் அப்படி தான் அப்படியா முன்னாடி நடக்கிறது என்னன்னே தெரியாது ஆனா எப்போ வரலாம் வந்து அசம்பிள் ஆகி நீங்கள் டக்குன்னு இப்போ கேள்விகளையும் சொல்லுவாங்க என்ன நடக்குதுன்ட்டு அந்த ஒரு சூப்பர் பவர் லாஸ்ட் அது எப்ப லாஸ்ட் பெஞ்சஸ்க்கு அந்த சூப்பர் பவர் இருக்கு சோ அதே போல அந்த அந்த டீனேஜ் அந்த இதுல தான் அந்த வந்து அந்த புது புது ஃபீலிங்ஸ்லாம் வந்து அந்த பட்டர்ஃப்ளை ஃபீலிங்ஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு அந்த ஃபர்ஸ்ட் லவ் இல்ல ஒன் சைடு லவ் அதெல்லாம் எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க சார் நீங்க லாங் ரொம்ப காலத்துக்கு அந்த விஷயம் சரி வயசில் தெரியும் அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க இல்லை அது எல்லாேருக்கும் ஃபர்ஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஜென்ரேஷன்லாம் இப்போலாம் வந்து ரொம்ப வந்து இந்த கேஷுவல் ஆகி பாய்ஸ் கேர்ள்ஸ் பேசுகிறதெல்லாம் அப்போல்லாம் வந்து பேசுகிறதே வந்து அபூர்வமான விஷயம் ஸோ ஒரு ஹலோ ஹாய்னு சொன்னாலே வந்து இம்மிடியேட்டாக நாங்கள் டுவேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அந்த மாதிரி காலகட்டம் அதெல்லாம் ஸோ அந்த மாதிரி நிறைய நடக்கும் ஸோ அது ஏதாவது ஒரு ஒரு மெமரி அப்பப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்து உடைய ஒரு இது பண்ணுறதோ இல்லைனா உங்கள் பசங்கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணுவீங்களா சார் ஆனால் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம் தெரியுமா அந்த மாதிரி ஏதாவது நிறைய பண்ணுவாங்க அதெல்லாம் டூ பர்சனல் அந்த மாதிரி ஷேரிங் உண்டு ஆக்சுவலாக என்னோட படிக்கிற காலத்தில் வரல நான் சினிமாவில் அஸ்டினேட்டர் வந்ததுக்கப்புறம் வந்துச்சு அப்புறம் டைரக்டர் ஆனதுக்கப்புறமும் கொஞ்சம் கொஞ்சம் கதைகள்லாம் வந்து இருக்கும் அதெல்லாம் இப்போ வந்து சில சில படங்கள் பார்க்கும்போது என் டாட்டர்ஸ்ட் தான் சொல்லுவேன் இங்க பாரு உங்க அம்மாவால் இது மிஸ் ஆச்சுங்கிற சொல்லுவேன் அந்த மாதிரி பசங்க கிட்ட மேம் இதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்களா அவங்க இல்லாத போது பேசுவோம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல சார் இப்போ இது 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 ஆக்சுவலி உங்களை பார்க்கும் வந்து எப்படின்னா பெண்கள் மத்தியிலே வந்து நீங்கள் நிறைய இருக்கீங்க அம்மா ஒய்ஃப் ரெண்டு குழந்தைங்க அப்படின்னு போது அந்த இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு ஒரு உங்கள் ஒரு பர்சனாலிட்டியாக எப்படி உங்களை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கு அவர் எப்படி வந்து அதை பதப்படுத்தி இருக்குன்னு சொல்லுங்க சார் இல்லைங்க இப்போ தான் அது நீங்கள் சொல்கிற அந்த இப்போ என் டாட்டர்ஸ் அம்மா ஒய்ஃப் எல்லாம் பட் என்னோடய இளமைக்காலம் காலம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நான் ஒரு எல்லாமே பசங்க தான் இருந்தேன் வாய்ஸ் ஹாஸ்டல்லே தான் இருந்திருக்கேன் அப்படியே தான் இருந்திருக்கேன் நான் அதான் கேர்ள்ஸ்கிட்ட பேசுகிறதே ரொம்ப அபூர்வம் ஸோ அந்த ஷைனை சின்ன எங்கிட்டு இருக்குது இப்போது ஆமாம் உண்மாதான் எனக்கு சின்ன விஷயம் பார்த்திங்கன்னா அந்த கேர்ள்ஸ் ஸ்டைட்லேயோ போ பேசுகிறதே கிடையாது நான் எப்போ நான் அந்த பேரியரை உடச்சேன்னா மணியோனசாட்டை ஒர்க் பண்ணும்போது அங்கே நான் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசுறோம் அப்போது ஸோ அதனால் நிறைய அந்த ஹிந்தி ஹீரோயின்லாம் ஒர்க் ஒர்க் பண்ணும்போது மணியோன சாட்டாக போய் டைலாக் சொல்கிறா சீன் சொல்கிறா அப்படிம்பார் ஸோ நான் அப்படி பெரிய இங்கிலீஷ் தெரியாது ஓரளவுக்கு தான் தத்தக்கா பத்தக்கா இங்கிலீஷ் ஆனால் அங்கே அதிகம் பேசுகிறோங்கிற ரேஞ்சில் நான் போய் எது எதோ உலடி அப்படி தான் என்னோடய இங்கிலீஷும் கொஞ்சம் நாலேஜ் கொஞ்சம் டெவலப் ஆச்சு கூட பார்த்திங்கன்னா அந்த கேர்ள்ஸ்ட்டை பேசுகிற அந்த ஒரு கூச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியான சீசன் அப்போ தான் இப்போ கூட பார்த்திங்கன்னா லொக்கேஷனில் ஷூட்டிங்லாம் ஹீரோயின்ஸ்ட்டு நல்லா கேஷுவலாக பேசுவேன் சீன் சம்மந்தப்பட்டிருவான் ஷூட்டிங் நேரத்தில் ஒளியே மற்ற நேரத்தில் எனக்கு பேசுகிறேன்னா இன்னும் அந்த ஒரு கண்ணாடி ஷோர் மாதிரி ஒரு கூச்சம் வந்துகிட்டே தான் இருக்கும்

ஸோ நான் அவங்க கூட ஹீரோவாக பண்ணும்போது எனக்கு அந்த ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுள் சூன் ரொம்ப இருந்துச்சு அதில் இப்போ குஷ்பு மேம்க்கு வந்து இந்த பொசிசிவாக ஆகிற ஃபீலிங் அது மாதிரிலாம் நீங்கள் வந்து அந்த அந்த பதட்டத்தெல்லாம் நீங்கள் கொடுக்கவே மாட்டீங்க அதெல்லாம் சான்ஸே இல்லை அண்ட் ரெண்டு பெண் குழந்தைங்களுக்கு அப்பாவா இருக்கும்போது அது எப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங் சார் ஒரு இமோஷ்னலாக வாட் இஸ் யுவர் தாட் ஆன் தட் சார் ஆக்சுவலாக நான் என் ஒய்ஃப் அது எத்தனை பேர் நம்புவாங்கன்னு தெரில எங்களுக்கு ரெண்டு பேரும் நாங்கள் ரெண்டு பேருமே ஆசைப்படுறது ரெண்டு பெண் குழந்தைகள் ரெண்டு பெண் பை பெண்ழந்தைகள்ட்ஸ் கிபு ரெண்டு ஏஞ்சல்ஸ் எங்களுக்கு கிடைச்சாங்க இன்ஃபேக்ட் வந்து என் ஃபர்ஸ்ட் டாக்டர் பிறந்ததுக்கப்புறம் செகண்டாக வந்து அவங்க ப்ரெக்னென்ட்டாக இருந்தாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் ஏப்பர் அதுக்கப்புறம் மூணாவதாக தான் என் செகண்ட் டாக்டர் பிறந்தா ஆனால் ஒரு விஷயம் ரெண்டே ரெண்டு குழந்தை ஒருவேளை செகண்டாக பையனாக இருந்திருந்தா மேபி மறுபடியும் ட்ரை பண்ணி பொண்ணு நாங்கள் பட் என்னமோ தெரில வந்து ரெண்டு ஏஞ்சல்ஸ் கொடுத்துருக்கோம் அண்டு இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒரு ஒரு செலிபிரிட்டி கப்பிளா இருக்கமோ வந்து நீங்கள் வந்து என்னோடய ஃபீலிங் இது நான் என்னோட பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்து உங்களோட உங்களோட ஃபீலிங்கை வந்து ஷேர் பண்ணுறீங்க ஏதாவது ஒரு இது இருக்குமா சார் நம்ம வந்து செலிபிரிட்டி கப்லாக இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து வெளில பேசக்கூடாது இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்ற இல்லை மேம் ஏதாவது இதே நீங்கள் ஏன் சொல்கிறீங்க இல்லை நீங்கள் மேம் கிட்டே ஏன் இதை இந்த மாதிரி நீங்கள் வெளியே அந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு டிஸ்கஷன் வீட்டில் இருக்குமா இது நான் தான் கேட்பேன் இதை சொல்கிறேன்ட்டு ஏன்னா அவங்க எப்படின்னா எதுவாக இருந்தாலும் உடனே பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக வந்து இப்போ இப்போ வந்து ட்விட்டர் ஆகட்டும் நிறைய சோசியல் மீடியா வந்துருச்சு அடுத்த செகண்டை வந்து போட்டுருவாங்க ஏன் நான் வந்து ரொம்ப ப்ரைவேட் பெர்சன் அன்ஃப இந்த மாதிரி ஏதாச்சும் இன்டர்வியூ மாதிரி வந்தால் தான் வந்து நான் பேசணும் இல்லையே என்னை வந்து வெளியில் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது எந்த ஈவெண்ட்டில் பார்க்க முடியாது எந்த சோஷியல் மீடியாலையும் நான் இல்லை ஐ எம் வெரி பர் ப்ரைவேட் பெர்சன் என் ஒய்ஃப் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு காலையில் போய் நான் வந்தால் நீங்கள் கேட்பீங்க என்ன சார் காலையில் இட்லியான்ட்டு எப்படி தெரியும் மேடம் போட்டிருந்தாங்களே நெஞ்சில் எனக்கு என் வாழ்க்கையில் வந்து ரகசியங்கிறது எதுவுமே கிடையாது அவங்க இத்தனைக்கு இந்த சோஷியல் மீடியா காலத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் ஒன்னே பிரெஸை கூட சொல்லிடுவாங்க நாங்கள் போட்டால் சாயங்காலம் வந்து அப்போல்லாம் நியூஸ்ல இப்போ எல்லாம் தெரிஞ்சிருக்காது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல அப்போ சாயங்காலம் பேப்பரில் வந்துடும் குஷ்பு சுந்தர் பிரிவு குஷ்பு அறிவித்தா அருடா வந்துடும் அடுத்த நாள் மறுபடியும் சேர்ந்துக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமே இது மாதிரி ஒரு அஞ்சு வருஷம் எங்க டேட்டிங் போயிட்டு இருந்துச்சு ஸோ அதில் பல பிரேக்கப்ஸ் பல பேச்சப்ஸ் வந்து நடந்திருக்கு ஐயோ கணக்கே இல்லை அதெல்லாம் அண்ட் இன்னொரு விஷயம் சார் நீங்க இப்போ சொல்றீங்க அந்த மாதிரி ஒரு ஒரு ஹீரோயின் மேம் கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க மேம் பீக்கில் ஹீரோயினா வந்து இருந்துட்டு திடீர்னு வந்து வீட்டு வேலை ஒரு ஹோம் மேக்கர் குழந்தைங்க அம்மா எப்படி மேம் எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி மேம்கிட்ட கேட்கும்போது அது வந்து அது ஏதோ பண்ணிட்டேன் அப்படியே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதனால் பண்ணிவிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நீங்கள் உங்களுக்கு எப்படி சார் இருந்தது அதை அதை அவங்க மேனேஜ் பண்ணுறது பார்க்கும்போது அண்ட் எஸ்பெஷலி இந்த பிரெக்னென்சி டைமில் நீங்கள் சொன்னீங்க ஒரு மிஸ் கேரேஜ் அப்படின்னும் போது அந்த டைம்லலாம் நீங்கள் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தீங்க உண்மையாக சொல்லணும் சார் இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா அவங்க வந்து சரி எனக்கு அதில் உடன்பாடே இல்லை அதாவது கல்யாணம் வந்து அவங்க லேடிஸ் வீட்டில் தான் உட்காந்துருக்கணும் குழந்தைகளை பார்த்து பார்த்துக்கணுங்க அதில் உடன்பாடு எனக்கு சுத்தமாக இல்லை ஸோ எனக்கு ஒரு பக்கம் அவங்க அந்த சீரியஸ் எடுத்துக்கிட்டாங்க அவங்க மைண்டில் என்ன ஆயிடுச்சுன்னா ஓகே நான் ஏதோ தப்பாக நினச்சிக்கணும் அப்படின்னு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒர்க்கில் கூட குறைச்சிட்டு வி ஆடி பி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி இருக்கணும்ட்டு அப்புறம் நான் என்கரேஜ் பண்ணேன் ஒரு ஸ்டேஜ் அதுக்காக தான் எங்களோட ஓன் ப்ரொடக்ஷன்லேயே பார்த்திங்க ஓம் ப்ரொடக்ஷனே பார்த்திங்கன்னா நிறைய சீரியல்லாம் பண்ணோம் அவங்க குஷ் ஹீரோனாக பண்ணி அவங்கள வந்து டோட்டலாக இன்னொன்று குழந்தைங்க இமீடியாக பிறந்தனாலும் அவங்களால டுவெண்ட்டி ஃபோர் செவனாக ஆக்டிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு

இங்கே எல்லாருமே பசங்க இருக்காங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க அந்த ப்ரெக்னென்ட் காலத்தில் போட போகிற கஷ்டத்தை முன்னாடியே சொல்லிடுறேன் அந்த லேடிஸ் ப்ரெக்னென்ட் ஆகும்போது அவங்களுக்கு வந்து புருஷனை எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணணுன்ட்டு போய் யோசிப்பாங்க ஏன்னா என்ன பண்ணாலும் ஹஸ்பண்ட்ஸ் பண்ணுவாங்க என்ன சொன்னாலும் ஹஸ்பண்ட்ஸ் பண்ணுவாங்க ஆமாம் அந்த நேரத்தில் அவங்க பண்ணுற டார்ச்சர் திரும்பி நாலு வீடு கேதா நாலு மணிக்கு திரிச்சு எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்பாங்க நாலு மணிக்கு தெரு தெருவாக தெரியணும் ஒரு ஐஸ்கிரீம் தேடிட்டு இந்த மாதிரி பல விஷயங்கள் ஆனா என்னன்னா அதெல்லாம் தாண்டி அந்த ஒரு அந்த ஒய்ஃபோட அழகுன்னு ஒன்று இருக்கும் அந்த பிரெக்னன்சி காலத்துல அந்த அழகு வந்து அது தனி ஸோ நமக்கு வர அது பின்னாடி வரப்போகிற அந்த கிஃப்ட்டுக்காக நம்ம எல்லாத்தையும் பொறுத்துக்கலாம் பொறுத்துக்கலாம் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் பல ஏரியால வந்து ஐஸ்கிரீம் தேடி அலைஞ்ச அந்த ஃபீலிங் வந்து புரிஞ்சு பெக்ரா நிறைய பண்ணுவாங்க அது ஒவ்வொரு ஆம்பளையும் கேட்டாருக்கா தான் சொல்லுவாங்க அண்ட் மே வந்து கேட்கும் வந்து மேம்க்கு வந்து அன்பார்ச்சுனேட்லி வந்து அந்த ஃபாதர்லி ஃபிகரோட அந்த ஒரு இது கிடைக்கல அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அண்ட் சுந்தர் சார் வந்து எப்படிப்பட்ட ஒரு ஃபாதர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பெஸ்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது ஒரு பெஸ்ட் ஹஸ்பண்ட்ன்றதை விட பெஸ்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஒரு பெருமையோட கர்வமாக வந்து அவங்க வந்து அதை வந்து சொல்லி சொன்னாங்க அந்த மாதிரி மேம் சொல்லும் உங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் சார் இல்லை பிகாஸ் ஐ காட் த கிரேட்டஸ்ட் ஃபாதர் எங்கள் அப்பா வந்து எனக்கு ஒரு பெரிய ஹீரோ அந்த மாதிரி ஒரு அப்பா வந்து எல்லோரும் கிடைக்கணும்னு ஆசைப்படுவேன் ஸோ எங்கள் அப்பா என் அப்பா எனக்கு இருந்ததில் ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டாஜ் மினிமம் நான் வந்து என் குழந்தைக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ மேபி ஐம் ஏ குட் ஃபாதர்னு சொல்லலாம் அண்ட் மேம் மேம்க்கு அந்த மாதிரி ஒரு ஃபாதர்லி ஃபிகரோட அட்டென்ஷன் இல்லாததை பற்றி உங்கக்கிட்ட வந்து மேம் சொல்லும்போது நீங்கள் உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு ப்ராமஸ் வச்சுக்கிட்டிங்களா சார் நான் வந்து இது கண்டிப்பாக மேம்க்கு இது என்னைக்கும் பண்ணிட மாட்டேன் ஆர் இது நான் கண்டிப்பாக எப்போவுமே பண்ணணும் அப்படின்ற மாதிரி இல்லை அப்படின்னு வச்சுக்கல நான் நானாக தான் இருந்தேன் ஷியர் பிரச்சனை இல்லை நான் நானாகதான் இருக்கும்போது ஐ திங்க் ஐ பிகேம் அர் ஃபாதர் ஆல்சோ சார் பியூட்டிஃபுல் ஒரு பக்கம் வந்து ஒரு பொண்ணு வந்து நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இன்னொரு பக்கம் வந்து ப்ரொடக்ஷனில் வந்து இருக்காங்க ரெண்டு பேருக்குமே வந்து நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் நீங்களாக போய் கற்றுக்கோங்க அப்படின் சொல்லிட்டு அமுச்சு விட்டீங்க லைஃப்பை நீங்கள் பழகுங்க நீங்கள் கற்றுக்கோங்க அப்படின் இப்படி சார் இல்லைங்க அதுதான் நல்லது எல்லாருமே வந்து அவங்கவுங்க கஷ்டப்பட்டாதான் அந்த லைஃப்போட அருமை தெரியும் ஒரு பைசா ஒரு ரூபானாலும் அவங்க அது ஒரு கஷ்டம் தெரியும் இல்லைன்னா வந்து செய்யும் உங்களுக்கு என்ன ஆசையோ அது நீங்கள் போராடி ஜெயிச்சு பார்த்து ஜெயிச்சுக்கோங்க அதாவது உங்களுக்கு லைஃபுக்கான ஃப்யூச்சருக்கான பேசிக் ஒரு சேஃப்டியை வந்து பேரண்ட்ஸை நாங்கள் சம்பாரிச்சு வச்சுருக்கோம் மற்றபடி லைஃப்பில் நீங்கள் என்னவா ஆகணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அதை நீங்கள் தான் போராடி ஜெயிக்கணுமே வழி சம்பாதிக்கணுமே வழியை அது எங்கே போனால் வரக்கூடாதுங்கிற நானும் ஏன்னால் நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே வந்தவங்க வாங்க லைஃப்பில் வந்து இப்போ நானாகட்டும் என் ஒய்ஃப் ஆகட்டும் அஜித் சார் டயலாக் மாதிரி தான் ஒவ்வொரு வினாடியும் நான் சிந்திக்கினது டாக்டர் மாதிரி தான் அது ஸோ ஐ வாட் வி வாட் அவர் டாட் ஆஃப்ஸ் டு பீ லைக் தட் ஏ நான் எவ்வளோ ப்ரவுடாக இருக்குது அவங்க வந்து அதை அழகாக ரிசீவ் பண்ணிக்கிட்டு அவங்களோட பாதையை வந்து அமைச்சிக்கிற அந்த ஃபேஸில் இருக்கிறத பார்க்கும்போது